எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ரோஹிணி லுக்கிக்கு சேனல்ல இருந்து நம்ம சேனல்ல நான் அன்னைக்கு சொன்ன மாதிரிதான், அதாவது நேச்சுரல் மெத்தட் வச்சு எப்படி ஹேர் வாஷ் பண்ணலாங்கிறத நான் இங்க சொல்ல போறேன். இதுல வந்து எந்த கெமிக்கல் பேஸ்டு ப்ராடக்ட்டும் கிடையாது, ஃபுல்லி நேச்சுரல் மெத்தட் வச்சு எப்படி நான் ஹேர் வாஷ் பண்ண போறோம்னு பார்க்கலாம். வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்க, ட்வைஸ் யூஸ் பண்ணவே போதும். இந்த மெத்தடை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க, உங்க ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகுறது தெரியும். எப்படி இதை செய்யறது, எப்படி இது யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது அரப்பு பவுடர். நான் இது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த அரப்பு பவுடர் நேச்சுரலான ஒரு கிளென்சர், அந்த காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இது உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானது, அது மட்டும் இல்லாமல் டே ஃபுல்லாக உங்களை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும், டேண்ட்ரஃப் ஃப்ரீயான ஹேரும் உங்களுக்கு கொடுக்கும். இது ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்தது சீக்காய் பவுடர் எடுக்க போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் சீக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். 3 டீஸ்பூன் அரப்பு பவுடருக்கு 2 டீஸ்பூன் சீக்காய் பவுடர். உங்கள் ஹேருக்கு ஏத்தாப்பில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த சீக்காய் பவுடரில் உங்களுக்கு ஃபங்கஸ் பாக்டீரியா அஃபெக்ட் ஆகாமல், உங்கள் ஹேரில் அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் வராமல் பாதுகாக்கும். உங்கள் ஹேர் ஸ்கேல்ப்பை வந்து ஸ்மூத்தாக வச்சுருக்கும், உங்களுக்கு கிரே ஹேர் வராமல் தடுக்கும். இது வந்து உங்கள் ஹேருக்கு ஒரு நல்ல கிளென்சர் கூட. இது வந்து நீங்கள் எந்த ப்ராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஆனால் அது நேச்சுரலாக இருக்கணும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நாம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க, நல்லா கட்டி வராமல் கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு இதை வந்து ஒரு 1 hour இல்லைனா 2 hours அதை அப்படியே வச்சுருங்க. இல்லை நீங்கள் ஓவர் நைட் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கூட ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு கிளென்சராக ஆக்ட் ஆகும். உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஹேரை ஃபஸ்ட்டு வெட் பண்ணிக்கிறோம். வெட் பண்ணிவிட்டு அந்த பேக்கை நம்ம ஸ்கால்ப்பில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறோம். நல்லா ஆல் ஓவர் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் பிஃபோர் ஷாம்பூ யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால உங்கள் ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். இந்த மாதிரி நேச்சுரல் மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஹேர் வந்து ரொம்ப திக்காகவும் லாங்காகவும் க்ரோத் ஆகும். இந்த மாதிரி நல்லா உங்கள் ஹேரில் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அந்த நேச்சுரலான இன்க்ரீடியண்ட்டில் இருக்க விட்டமின்ஸ் எல்லாம் உங்கள் ஹேரில் நல்லா உள்ளே இறங்கும். 10 to 15 minutes நீங்கள் ஃப்ரீ சும்மா இருக்காமல் உங்கள் ஃபேஸில் ஏதோ ஒரு பேக் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண நலங்கு மாவு வந்து அப்ளை பண்ணுறேன் என் ஃபேஸில். அப்ளை பண்ணிவிட்டு அதையும் ஒரு 10 to 15 minutes கழித்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். நல்லா ஹேரை வந்து வாஷ் பண்ணும்போது நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணுங்கள். நல்லா ரப் பண்ணி தேய்க்காதீங்க, நல்லா ஸ்மூத்தாக தேய்ச்சி குளிங்க. நல்லா வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க ஹேரை. 1-2 வாஷ் பண்ணாதீங்க, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் என் ஹேர் இப்படி தான் இருந்துச்சு, சாஃப்டாக ஸ்மூத்தாக சில்கியாக இருந்துச்சு. இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் தான் நான் 1 week யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் மட்டும் நல்லா இருக்கிறது இல்லாமல் உங்கள் கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது, இது ரொம்ப குளிர்ச்சியானது. அதனால் இந்த மெத்தட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு பெரிய மனுஷன் லைக் பண்ணுங்கள்.